ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி வந்து சொல்கிறேன் ஒரு ஒரு வந்து குரு போய் கேட்குறாங்க எனக்கு வந்து ஞானம் கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த குரு வந்து சொல்கிறாரு அதுக்கு நீ வந்து உன்னையே நீ வந்து உணரணும் அப்பதான் வந்துட்டு ஞானம் வந்து கிடைக்கும் முக்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இந்த பெண்ணும் போயிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் போய் உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நாம எப்படி வந்து ஞானம் பெறது நம்மள நாமளே எப்படி வந்து உணர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த செடியிலிருந்து ஒரு இலை வந்து கீழே விழுகுது கீழே விழுந்த உடனேயே இவ என்ன பண்றதுன்னு தெரியாம மேலையும் தாவி தாவி குதிக்கிறான் குதிச்சிட்டு நான் ஞானம் எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு ஞானம் கிடைச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் சந்தோஷ சந்தோஷத்துல மேலையும் கீழேயே தாவி குதிச்சிட்டு இருக்கான் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க என்னடா இத்தனை வருஷமா இந்த குரு கிட்ட வந்து இருக்கோம் நமக்கு வந்து ஞானம் கிடைக்கல இப்ப வந்து இந்த மகளுக்கு வந்துட்டு ஞானம் அந்த போய் கேக்குறாங்க நீ எங்க படிச்ச எப்படி வந்து உனக்கு இந்த ஞானம் கிடைச்சது சொல்லு என்ன ஞானம் உனக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப வந்து அந்த பொண்ணு சொல்லுது அந்த இலை வந்து மேல இருந்து கீழே விழுந்துச்சு அது அதுதான் வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஞானம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே மத்தவங்களா சொல்றாங்க மரத்திலிருந்து இலை விழுகிறது வந்து நாங்களும் தான் பாத்திருக்கோம் இதுல என்ன ஞானம் பெறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த மக சொல்றா இல்ல அந்த மரத்திலிருந்து எப்படி அந்த இலை வந்து கீழே விழுகுதோ அதே மாதிரிதான் இந்த உலகத்தை விட்டு நாமளும் ஒரு நாள் போயிருவோம் அப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த இலை மேல இருந்து கீழே வரும்போது காத்துக்கு அப்படியே அசைஞ்சுகிட்டே வருது நம்மளுடைய ஆத்மாவும் ஒரு நாள் வந்துட்டு அசஞ்சுக்கிட்டே இருக்கும் அங்கே அலைப்பாய ஆரம்பிக்கும் இதுதான் வந்து நான் கத்துக்கிட்ட ஞானம் அதனால இருக்கிற இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் என்னைக்கா இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நான் போக போறேன் இருக்கிற இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழணும் இதுதான் நான் கிடைச்சேன் எனக்கு கிடைச்ச ஞானம் அப்படின்னு சொல்றான் இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்துட்டு நாளைக்காக நாம் நிறைய சேர்த்து வச்சுட்டு பணம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸோட நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது ஓகே பட் அதுக்காக மட்டுமே நம்ம லைஃபை வந்து நம்ம தொலைக்கக்கூடாது அதை நோக்கி மட்டுமே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நிமிஷத்தை நம்மளால வந்து சந்தோஷமா வாழ முடியாம போயிடும் ஸோ இந்த நிமிஷத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்க சந்தோஷமா வாழுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்